இப்போ வடப்பி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். சோளம் மாவு 2 கப், இந்த கப்பால 2 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் கோதுமை மாவு 1 கப், அரிசி மாவு 1 கப், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன், அப்புறம் வந்து எள்ளு, வெள்ளை எள்ளு வந்து 1 ஸ்பூன், சர்க்கரை 1/2 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, அப்புறம் இன்னும் 2 மாவு என்னன்னா பொட்டுக்கடல மாவு மற்றும் கடல மாவு, அது 1 டேபிள் ஸ்பூன், ரெண்டும் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் வந்து தயிர் 1 டேபிள் ஸ்பூன், தண்ணி தேவையான அளவு. முதல்ல கார்ன்ஃபிளவர் மாவு 2 கப் கொட்டிக்கோங்க. அப்புறம் கோதுமை மாவு 1 கப், அரிசி மாவு 1 கப், இந்த கப்பில் தான் அளந்த கப்பு பார்த்துக்கோங்க, இது 1 கப் அரிசி மாவு 1 கப், பொட்டுக்கடல மாவு 1 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன் மற்றும் எள்ளு, வெள்ளை எள்ளு வந்து 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், சர்க்கரை 1/2 ஸ்பூன், தயிர் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 2 ஸ்பூன், தண்ணி தேவையான அளவு. இப்போ பிசைய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நல்லா பிசங்க. நல்லா உதிரியா உதிர்த்து விடுங்க. இப்ப தண்ணி சேர்த்து பசங்க. பூரி மாவு பதத்துக்கு பசையணும். பாருங்க மாவை இவ்வளோ கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிக்கிட்டு உடனே பூரியாக போட்டு பொரிச்சு எடுத்துடணும், ஊற வைக்கக்கூடாது. இவ்வளோ திக்கான பூரியாக போட்டுக்கோங்க, ரொம்ப மெலிசாகவும் வேணாம், இவ்வளோ திக்கான பூரியாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரே சைஸில் உருண்டையெல்லாம் உருட்டிக்கோங்க. நம்ம பூரி திரட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன பூரியாக இட்டு பரத்திக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எனக்கு வந்து இந்த அளவில் 25 பூரி வருது. எண்ணெய் காஞ்சோன்னா பூரியை போட்டு பொரிச்சிடுங்க. வடப்பின்றது பூரிய ரெசிபி தான், பூரியோட ஒரு வகை. இது காரமா ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா காலையில் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பொன்னிலமா வந்தோடனே எடுங்க. ரெண்டு ரெண்டா போட்டு எடுத்துடலாம். அடுப்ப சிம்ல வச்சுக்கோங்க. இந்த
இந்த அளவுக்கு கலர் மாறணும்னா எடுத்துக்கோங்க. நல்லா வடி ஒட்டிடுங்க. இப்படி குடிச்சு விடுங்க, அப்பதான் பொரிஞ்சு வரும். வடப்பி தயார். ருசி சாப்பிடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்.